சிவாய நம. நான் உங்கள் சித்தாத்தாயம்மா குருவின் துணை. எல்லோரும் நலமாக இருக்கணும். சிறு மாற்றங்கள் எல்லாமே பெரிய மாற்றம் இல்லத்தில் வந்து சுபக்ஷமாக இருக்கும். சின்ன சின்ன மாற்றங்கள் செய்து பாருங்கள். பொதுவாக நம்ம பூஜை அறையில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஒரு இல்லத்தில் மிக முக்கியமான இடம் பார்த்திங்கன்னா பூஜை அறை. பூஜை அறை வந்து எல்லார் வீட்டிலையும் சிறிதாக அழகாக இருக்கும். எதையெல்லாம் நம்ம தடை செய்யணும், எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கிச்சன் ரூமில் வந்து பூஜை அறை வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அப்படி வைக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ நிம்மதியாக இருந்தாலும் அந்த நிம்மதியை குறைச்சி கொண்டே இருக்கும். நிறைய பேர் பார்த்ததுக்கு சமையல் அறையில் வந்து இடம் இல்லாமல் அதால் வந்து சமையல் அறையிலேயே நாங்கள் வந்து ஒரு சின்ன பூஜை அறை மாதிரி வச்சுருக்கோம். அப்படி வைக்காதீங்க. ஒரு ஹால் ரூமில் கூட நீங்கள் ஒரு சின்ன உட் பாக்ஸில் கூட நீங்கள் என்ன செய்யணும், ஒரு டோர் இருக்க மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் வாங்கி அதில் நீங்கள் ஒரு படம் ஒரு விளக்கு ஏற்றுனா கூட நிம்மதியாக பிரார்த்தனை செய்யுங்க, கண்டிப்பாக நிறைவேறும். முதல் அதை செய்யணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ சமையல் அறையில் பூஜை ரூம் இருக்குது நாங்கள் என்ன செய்யணும். ஏன்னா அதில் வர வாடைகள், அதாவது எண்ணெய் நீங்கள் தாளிக்கும் போது அந்த வாடைகள் சாமி மேலே பட்டுச்சுன்னா எப்படி அக்னியாக அந்த சமையல் எரியறதோ அந்த அக்னி எரியறதோ அதே போல் வந்து இல்லமோ அதை போல் வந்து பாதிப்பாக இருக்கும். முதல் அதை மாற்றணும். ஒரு ஹால் ரூமில் வைக்கணும். நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை அறை பின்னாடி வந்து வாஷ்ரூம் வச்சுருப்பாங்க. ஸோ அதை உபயோகம் செஞ்சிங்கன்னா எவ்வளோதான் சம்பாதனை செஞ்சாலும் அது கரைஞ்சிகிட்டே போகும். எப்போவுமே அவ்வளோதான். நீங்கள் பூஜை அறை பின்னாடி வாஷ்ரூம் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ ஒவ்வொரு இல்லத்துலேயும் ஒவ்வொரு ரூம்லேயும் அது வாஷ்ரூம் வைக்கிறாங்க. அது பின்னாடி என்ன இருக்குது அதை கண்டிப்பாக நீங்கள் கவனிச்சுக்கோங்க. பூஜை அறை பின்னாடி வந்து வாஷ்ரூம் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிங்கன்னா கஷ்டங்கள் அதிகரிக்கும். வீட்டில் வந்து தரித்திரங்கள் பிடிக்கும், ரொம்ப கஷ்டங்கள் வரும். எவ்வளோதான் சம்பாதனை செஞ்சாலும் அது கரைஞ்சிட்டே போகும். ஸோ அது பார்த்துக்கோங்க. பூஜை அறையில் நான் பிளாஸ்டிக் பொருள் எதுவுமே வைக்காதீங்க. ஸோ அதால் நிறைய வந்து நெகட்டிவ் எனர்ஜிகள் வந்து அந்த சுவாமி அறைக்கு உண்டாகும். பிளாஸ்டிக்குன்னாவே வந்து அது நெகட்டிவ் எனர்ஜி தான். அதுக்குன்னு தனிப்பட்ட நீங்கள் ஒரு சின்ன பாக்ஸ் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெயோ பிளாஸ்டிக் பொருளோ எது இருந்தாலும் அது தனியாக உபயோகம் செய்யுங்க. பூஜை அறை ஒவ்வொரு மூலையிலையும் சுத்தமாக இருக்கணும். ஏதாச்சும் ஒரு சின்ன கசடறை இருந்தாலும் அதை தொடச்சிடுங்க. ஒற்றம் இருக்கும், அதையெல்லாம் தொடச்சி வச்சுருங்க. ஒவ்வொரு மூலையும் சுத்தமாக இருக்கணும். ஒரு படம் மேலே ஒரு படம் ஒட்டி வைக்காதீங்க. அதே போல் வந்து கீழே அமர்ந்துட்டு இருக்க கடவுள் அமர்ந்துட்டு இருப்பாங்க சுவாமி படமாக. அவங்க அந்த படத்து மேலே பார்த்திங்கன்னா ஒரு நில்லிட்டு இருக்க சாமி மாதிரி, நின்று கொண்டு இருக்க மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி வைக்காதீங்க. நான் நிறைய சொல்லியிருக்கேன் பூஜை அறையில் நம்ம எது வைக்கணும் எது வைக்கக்கூடாதுன்னு. அந்த மாதிரி வைக்காதீங்க. ஒரு ஒரு படத்துக்கு ஒரு அரை இன்ச் தள்ளி வைங்க. அதாவது ஒரு செல்ஃப் மேலே ஒரு படம் வைங்க, அடுத்தது கீழே வைங்க. இடம் விடணும். அந்த இன்ச்சு தான் கணக்கு. அந்த இன்ச்சு கணிக்கை வச்சு நீங்கள் வந்து சுவாமி படங்கள் வைங்க. நிறைய என்ன செய்வாங்க, எங்கெங்கே போனாலும் சில தெய்வ பொருட்களை வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. சிலருக்கு அது ஒத்துப்போ, சிலருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும். ஒவ்வொரு விக்கிரகம் கூட உருவம் அழகாக இருக்க உருவம் அது இருந்துச்சுன்னா வாங்குங்க, இல்லைன்னா அது வாங்காதீங்க. நிறைய பேர் இந்த அச்சு வச்ச லேமினேஷன் சக்கரங்கள் வாங்கி வைப்பாங்க. ஒரு பகுதியில் சுவாமி படம் இருக்க இன்னொன்று சக்கரம் இருக்கும். அது வந்து அச்சு வைக்கிறதால என்ன ஆகுன்னா அந்த எழுத்து மறையும். அது எடுத்துன்னு வந்து வீட்டில் வைக்கும் போது அது உங்களுக்கு மகா கஷ்டத்தை கொடுக்கும். அது ஏதோ வைக்காதீங்க. பொதுவாக பூஜை அறை அழகாக இருக்கணும். ஒரு படத்து மேலே ஒரு படம் வைக்கக்கூடாது. நீங்கள் நின்று கொண்டு சுவாமியை தரிசனம் செய்யும் போது எல்லா தேவதர்களுடைய முகமும் உங்களை பார்க்கணும். அதே போல் காமாட்சி அம்மா விளக்கு. நிறைய பேர் வீட்டில் வந்து நான் பார்த்துருக்கேன், எல்லா தெய்வ படமும் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும் போது, சூரியனை பார்க்குற மாதிரி தான் எல்லா தெய்வ படமும் இருக்கும்.
ஆனால் காமாட்சி அம்மா மட்டும் ஒரு ஓரத்தில் வச்சிருப்பாங்க. எப்போவுமே அந்த மாதிரி வைக்காதீங்க. காமாட்சி அம்மா விளக்கு ரொம்பவே ஒரு குலதெய்வத்துக்கு சமர்ப்பணமாக இல்லத்தில் காவல் காக்கும் தேவி அவங்க. அவங்கள வந்து நீங்கள் நடுவில் தான் வைக்கணும். அந்த பிரகாசம் நடுவில் அந்த ஜோதியை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் நின்று கொண்டு தரிசனம் பெறும் போது அந்த ஜோதி ரூபம் நீங்கள் பார்க்கணும். அம்பாள் வந்து உங்களை பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லா சுவாமி படங்களும் உங்களை பார்க்குற மாதிரி நீங்கள் அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ அதே போல் வந்து பூஜை அறையில் நடுவில் நின்று கொண்டு மங்களாரத்தி காட்டாதீங்க. நம்ம சுவாமியை எதிரில் பார்க்கும் போது மங்களாரத்தி காட்டும் போது நீங்கள் ஒரு பகுதியில் நின்று தான் மங்களாரத்தி காட்டணும். இப்போ கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்தில் எதிரில் வந்து பலிபீடம் இருக்கும், வாகனம் வந்து நடுவில் காவலாக இருக்கும். நம்ம எந்த இடத்துல ஒரு பகுதியில் நின்று தரிசனம் பெற்றுக்கொள்ளுறோம் அதே போல தான் இல்லத்துலேயும். சில பேர் நடுவில் நின்று கொண்டு மங்களாரத்தி காட்டுவாங்க, அது மாதிரி செய்யக்கூடாது. தெய்வம் சக்திகள் வந்து போகிறதுனால இல்லத்தில் நலமாக இருக்கும். அந்த சக்தி உள்ளே வந்து அந்த தரிசனம் நமக்கு அருளாக கொடுத்துட்டு அவங்க மறைஞ்சி போவாங்க. ஸோ அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நீங்கள் வந்து நடுவில் நின்றுட்டீங்கன்னா அது வந்து அந்த சக்தி உள்ளேயும் வராது வெளியவும் போகாது. அதனால் வந்து எப்போ மங்களாரத்தை காட்டுறீங்களோ நீங்கள் சுவாமி இருக்காங்கன்னா ஒரு தனியாக ஒரு பகுதியில் நின்று தரிசனம் கொடுங்க, அதுதான் நல்லது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் முறையான வழிபாடுகளில் செய்கிறது நல்லது. அதே போல் பூஜை அறையில் வந்து அபிஷேகம் செய்கிறீங்க, அந்த தண்ணியை அப்படியே மூலையில் வச்சிடாதீங்க. அது கொண்டு போய் அப்போவே நீங்கள் வந்து ஒரு செடியில் ஊற்றிடுங்க. பூஜை அறையில் எப்பொழுதுமே நல்ல வாழை வரணும். நீங்கள் சாம்பிராணி போக எது இருந்தாலும் சரி, அந்த வாழை வந்து ஒரு மங்களமாக ஒரு மகா சக்தியாக இருக்கணும். இன்றைய நாள் நீங்கள் ஒரு பூ வைக்கிறீங்க, தரிசனம் பெற்றுக்கொள்ளுறீங்க. அடுத்த நாள் சில பேர் வந்து அடுத்த நாள் வெறும் விளக்கு ஏற்றிட்டு விட்டுடுவாங்க. பூ நல்லா இருந்தால் விடுங்க, மறுநாள் சாயங்காலம் அந்த பூவெல்லாம் எடுத்துட்டு ஒரு விளக்கு ஏற்றுங்க. தொடர்ந்து அந்த பூவை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றுறது நல்லது. தீர்த்த தண்ணி தினசரி மாற்றுங்க. கலச தேங்காய், நிறைய பேர் கலச தேங்காவை ஒரு வருஷம் ஆனாலும் அதை மாற்ற மாட்டாங்க, தொடர்ந்து அதை அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. அது ரொம்ப உள்ளே வந்து கருப்பாக ஆகிற மட்டும் அது அப்படியே இருக்கும், உங்களுக்கு தெரியாது. அதை உடச்சி பார்த்தா தான் உங்களுக்கு அது தெரியும். அதனால் வந்து கலச தேங்காய் மூணு வாரத்துக்கு ஒரு முறை மாற்றுறது நல்லது. கலசம் தண்ணி, அந்த தண்ணி வந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த தண்ணி நீங்கள் மாற்றிட்டே இருங்க. பூஜை அறையில் தானியங்கள் வைக்கும் போது அது வந்து பூச்சிகள் இருக்கக்கூடாது அந்த தானியத்தில், அதை போல் நீங்கள் பார்த்துக்கங்க. ஒரு மூணு வாரமோ அஞ்சு வாரமோ விட்டுட்டு அந்த தானியங்களெல்லாம் நீங்கள் பறவைக்கு இல்லை ஒரு செடியில் போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு நீங்கள் வந்து அப்போவே மாற்றி வைக்கிறது நல்லது. தானியங்கள் வந்து அது பூச்சி பிடிக்காத பார்த்துக்கணும். அதை ஒரு அஞ்சு வாரம் நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு இந்த எறும்பு வண்டுகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது மாற்றிடுங்க. பூஜாரை மிக மிக முக்கியமானது. எப்பொழுதுமே காலையிலேருந்து நீங்கள் விளக்கு ஏற்றின பிறகு ஒரு 11:30 நீங்கள் விளக்கை குளிர வச்சிடுங்க, பூவால் குளிர வச்சிடுங்க. உச்ச நேரம் நீங்கள் வந்து பூஜாரை திற மூடிடுங்க. உச்ச நேரத்தில் நீங்கள் திற மூடிட்டீங்கன்னா 12:00 to 3:00 முட்டம் நீங்கள் வந்து திறக்காதீங்க. 4 மேலே நீங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இரவு ஒரு 10 நீங்கள் பூவால் திருப்பியும் விளக்க குளிர வச்சிடுங்க, திற மூடிடுங்க. திருப்பியும் மறுநாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றுனா இந்த உச்ச நேரம்ன்றது வந்து சில பேர் அணையா விளக்காக
தொடர்ந்து அது எரியணுமாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை போல் இல்லை, உச்ச நேரத்தில் நல்ல சக்திகள் ஓய்வெடுக்கிற நேரம், அதனால் உச்ச நேரத்தில் அந்த தீபம் எரிய வேண்டாம், குளிர வச்சிடுங்க. சாயங்கால நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதே போல் சில பேர் வந்து பணம் வந்து கொடுப்பாங்க, உடனே என்ன செய்வாங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி சாமிக்கிட்ட வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்காதீங்க, மகாலட்சுமி உங்களை விட்டு அவங்க கூட போயிடுவாங்க. அதனால் சுவாமிக்கிட்ட பணத்தை வச்சு எடுத்து செலவு பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு நகை வாங்குறீங்கன்னா உங்களுக்காக நீங்கள் வாங்குறீங்க, வீட்டில் பிள்ளைங்களுக்காக வாங்குறீங்கன்னா நீங்கள் சுவாமிக்கிட்ட வச்சு ஒரு மங்களாரத்தை காட்டலாம். பணம் வந்து பல இடத்துக்கு போகிறது, அதனால் வந்து பணம் எடுத்துன்னு போய் சுவாமிக்கிட்ட வச்சுட்டு அதை நீங்கள் தரிசனம் செஞ்சீங்கன்னா அது போயிட்டே இருக்கும். அது உங்கள்கிட்ட இருக்காது இல்லையா, நீங்கள் பல செலவுகள் அதிலேருந்து செய்ய போகிறீங்க, அது மற்றவங்களுக்கு போகும்போது அந்த அதிர்ஷ்டமும் கூட போயிடும். அதனால் இது மிக கவனமாக இருங்க. பிரார்த்தனை செய்யுங்க, பிரார்த்தனை செஞ்சுட்டு அதை கொண்டு போய் சுவாமியை நினச்சி கேஷ் பாக்ஸில் வச்சுருங்க. சுவாமிக்கு நீங்கள் காணிக்க கொடுக்குறீங்களா, ஒரு உண்டியல் வைங்க, அந்த உண்டியலில் அந்த காணிக்கை போட்டுகிட்டே வாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை அந்த உண்டி காணிக்கை எடுத்து அன்னதானம் செய்யுங்க. செய்யும் போது சிறு சிறு மாற்றங்கள் உங்கள் இல்லத்தில் ஒரு பிரகாசமாக நீங்கள் மாற்றத்தை பார்க்கலாம். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். சிவாய நம குருவின் துணை.